தில்லியில் வடகிழக்கு பகுதியில் நிலவும் தற்போதைய சூழல் குறித்து உள்துறை அமைச்சர் அமித் ஷா தொடர்ந்து கண்காணித்து வருகிறார். அமைதியையும் சகோதரத்துவத்தையும் கடைபிடிக்குமாறு அனைவரையும் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இயல்பு நிலை திரும்பியிருப்பதாகவும் வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக 106 பேர் கைது செய்யப்பட்டு இருப்பதாகவும் தில்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. தில்லியில் அமைதியையும் இயல்பு நிலையையும் உறுதிப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை காவல்துறையினரும் இதர பாதுகாப்பு அமைப்புகளும் மேற்கொண்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தில்லியின் பல்வேறு பகுதிகளிலும் நிகழ்ந்த விரும்பத்தகாத சம்பவங்கள் குறித்து பாதுகாப்புத்துறை உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுடன் நேற்று பிரதமர் ஆய்வு செய்தார். பின்னர் பிரதமர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவுகளில் தில்லியில் அமைதி மற்றும் சகோதரத்துவத்தை மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். அமைதியும் நல்லிணக்கமும் நமது பண்பாடு என்று குறிப்பிட்டுள்ள பிரதமர், தில்லியில் இயல்பு நிலை திரும்ப அனைத்து தரப்பினரும் அமைதி காக்குமாறு பிரதமர் தமது டுவிட்டர் செய்தியில் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தில்லியில் விரைவில் அமைதி மற்றும் இயல்பு நிலை திரும்ப வேண்டியது மிகவும் முக்கியம் வாய்ந்தது என்றும் பிரதமர் கூறியுள்ளார். இதனிடையே தில்லியின் வடகிழக்கு பகுதியில் நிலவும் சூழல் மற்றும் இயல்பு நிலையை கொண்டுவர மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கை குறித்து உள்துறை அமைச்சர் அமித் ஷா அவ்வப்போது ஆய்வு செய்து வருகிறார். அங்கு அமைதியை ஏற்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுரை வழங்கினார். இந்த நிலையில் வன்முறை பாதித்த வடகிழக்கு தில்லியின் பல்வேறு பகுதிகளுக்கும் மஜ்பூர் பகுதிக்கும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் நேற்று நேரில் சென்று பல்வேறு தரப்பு மக்களையும் சந்தித்து பேசினார். பாதுகாப்பு மற்றும் அமைதி ஏற்பட அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக அப்போது அஜித் தோவல் எடுத்துக் கூறினார். காவல்துறையினர் தங்களது பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டிருப்பதாகவும் நிலைமை தற்போது கட்டுக்குள் இருப்பதாகவும் பின்னர் அவர் தெரிவித்தார். மேலும் அங்கு தற்போது நிலவும் சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்தும் இயல்பு நிலை திரும்புவதற்கு எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் உள்துறை அமைச்சர் அமித் ஷாவிடம் அஜித் தோவல் எடுத்துரைத்தார். இதற்கிடையே வடகிழக்கு தில்லியில் தற்போது இயல்பு நிலை திரும்பியிருப்பதாக தில்லி காவல்துறை ஆணையாளர் அமுல்யா பட்நாயக் தெரிவித்துள்ளார். இயல்பு நிலையை பராமரிக்க கூடுதல் படையினர் பணியமர்த்தப்பட்டிருப்பதாகவும் மூத்த அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட பகுதியில் தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். மக்களிடம் நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் ஏராளமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமுல்யா பட்நாயக் குறிப்பிட்டார். இதற்கிடையே தில்லி வன்முறையில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 18 உயர்ந்துள்ள நிலையில் பாபர்பூர், ஜோஹ்ரிபூர், மஜ்பூர் ஆகிய இடங்களில் காவல்துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்ற கொடி அணிவகுப்பு நடத்தப்பட்டது. காவல்துறை அதிகாரிகள் ஜாஃபராபாத் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் வன்முறை தொடர்பாக இதுவரை 18 முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் 106 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தில்லி காவல்துறை செய்தித் தொடர்பாளர் MS ரந்தவா செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். மேலும் வன்முறையில் ஈடுபட்டோர் அடையாளம் கண்டறியப்பட்டால் கூடுதல் FIR பதிவு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். மக்கள் பொய்யான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மத்திய ரிசர்வ் காவல்படையினர் உட்பட 60 கம்பெனி துணை ராணுவப் படையினர் வடகிழக்கு தில்லியில் பணியமர்த்தப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் தனியார் தொலைக்காட்சி சேனல்கள் வன்முறை தொடர்பான செய்திகளை ஒளிபரப்பும்போது எச்சரிக்கையுடன் வெளியிடுமாறு மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. வன்முறையை தூண்டும் வகையிலான காட்சிகளை ஒளிபரப்ப வேண்டாம் என்றும் தேசவிரோத செயல்களை ஊக்குவிக்கும் வகையிலோ சட்டம் ஒழுங்கு பராமரிப்புக்கு எதிரான வகையிலோ காட்சிகளை ஒளிபரப்ப வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. வடகிழக்கு தில்லி பகுதியில் CBSE தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாகவும் இன்று நடைபெறவிருந்த தேர்வு நடைபெறும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் CBSE தெரிவித்துள்ளது. தில்லியின் பிற பகுதிகளில் வழக்கம்போல் தேர்வுகள் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.